அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நன்மை தருவதை பற்றியும் தீமையான விஷயங்களை கொடுத்து சோதிப்பதை பற்றியும் சில செய்திகளை பார்த்தோம். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் அல்லாஹ் நமக்கு நன்மைக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேமாதிரி தீமையை செய்வதற்கான சூழல்கள் இருக்கும்போது சுதாரிப்போடு நாம் இருக்க வேண்டும். இந்த பக்குவத்தோடு இருந்தால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த பக்குவத்தை நாம் கொடுக்கணும். இன்றைக்கி குழந்தைகளை வளர்க்கும் போதே அவர்கள் மார்க்க சிந்தனையோடு என்ன பண்ணும், நம்ம அவர்களை பயிற்றுவிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை, முஸ்லீமாக இருந்தால் எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்தாலும் பார்க்குறோம். அப்போது குழந்தைகளை வளர்க்கும் போதே இந்த உலகத்தை தாண்டி மறுமைன்னு ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும் என்ற சிந்தனையோடு அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதுக்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூட இருக்க வேண்டும். அதில் ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி பொது ஒரு நடைமுறையில் பார்க்கும்போது அந்த சிறு பிள்ளைகள் வந்து வலைதளங்களில், சோசியல் மீடியாக்களில், அதே மாதிரி ஃபோன் போன்ற நவீன விஷயங்களில் மூழ்கி கிட்ட போய் பார்க்க செய்யறது. ஒரு ஆய்வும் கூட இப்போ சமீபத்தில் வெளியாகிச்சு. யார் வந்து அதிகமான செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், சின்ன வயதிலேயே அதிகமாக ஃபோனை பயன்படுத்தி வயசுக்கு மீறி அந்த முதிர்ச்சி அடைகிறாங்கன்னு சொன்னால் அது இந்திய குழந்தைகள் தான் அப்படின்ற ஒரு சர்வே வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நெருக்கடியில் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய ஃபோன் பயன்படுத்துகிறாங்க, இன்டர்நெட் வசதிகளை பயன்படுத்துகிறாங்க, அதிலே மூழ்கி கெடுக்கிறாங்க. யார்கிட்ட பேசுறதில்ல, வெளியே போகிறதில்ல, பழகிறதில்ல, எந்த அளவுக்குன்னு சொன்னால் மார்க்கத்தை விட்டே விலகி இருக்கக்கூடிய அளவுக்கு சில பிள்ளைகள் அங்கே விஷயத்தில் மூழ்கி விடக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் மார்க்க விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதுவும் உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விடுமுறைகள் விடப்பட்டிருக்குது. இன்றைக்கி தேர்வுகள்லாம் முடிய ஒவ்வொன்றாக முடிந்து கொண்டே வருகிறது. நிறைய பேர்த்துக்கு தேர்வு விடுமுறைகள் விடப்படுது. அந்த தேர்வு விடுமுறைகள் நேரத்தில் அந்த பையன் வந்து எப்படியோ இருந்துட்டு போகிறான், தொல்லை பண்ணாமல் இருந்தால் செய்துன்னு சொல்லி அவன் என்னமோ பண்ணான், நமக்கு என்னன்னு விட்டுறாமே இந்த விடுமுறையை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜமாத்தில் நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா பயிற்சி, கோடைக்கால பயிற்சியும் நடைபெறுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய பிள்ளைகளை அந்த கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு அனுப்பி அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுங்க. ரசலாமுக்கு சொன்னாங்கல்ல, ரசலா எப்படி சொல்கிறாங்கன்னா, மண் சலக தரிக்கன் எல் தமிசு ஃபிஹி இல்மா, யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான பாதையை எளிதாக்குகிறான். நாம் மார்க்க விஷயம், அது குறிப்பாக கல்வி என்று வரும்போது அதில் முதல் இடத்தில் இருப்பது மார்க்க விஷயம். அல்லாம் அல்லாடித்தோறும் சொன்ன விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. எப்படி பள்ளிக்கூடம் செல்வதற்கு நாம் கண்டிப்பாக இருக்கிறோமோ, அவங்களுக்கு கண்காணிக்கிறோமோ, அதில் ஒரு நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்க அல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி மார்க்க சிந்தனையோடு வளர வேண்டும். பொதுவாக முஸ்லீமாக இருக்கிற நாம் மார்க்க சிந்தனையோடு வாழ்ந்து இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஈருலக வெற்றியை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.